அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பைத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு அவனுடைய உடம்பிலே ஏகப்பட்ட உறுப்புக்களை படைத்திருக்கின்றான். அந்த உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் முக்கியமானது என்றாலும் கூட மிக மிக முக்கியமான உறுப்பு நாவுதான். அந்த நாவு எலும்பில்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனிதனுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு அந்த நாவுதான் காரணம். ஒருவரிடம் பேசுகின்ற பொழுது முறை தவறி பேசினால் அவன் இவனுடைய எலும்பை தான் முறிப்பான் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எனவேதான் ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்புகளும் நாவிடம் ஒரு வேண்டுகோள் வைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நாவே நீ நேர்மையாக நடந்து கொண்டால் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், நீ நேர்மை தவறி நடந்துவிட்டால் எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது என்று மற்ற உறுப்புக்கள் எல்லாம் நாவிடம் வேண்டுகோள் வைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சையதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நாள் செல்கிறார்கள். அங்கே சென்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையினால் நாவை இழுத்து பிடித்திருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நாவுதான் என்னை நாசமாக்குகின்ற இடங்களுக்கெல்லாம் இழுத்து செல்கிறது. அதாவது இந்த நாவினால்தான் பல வகையான தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்படுகிறது, தேவையற்ற இடங்களுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்கிறது என்று கூறிவிட்டு தீய வார்த்தையாலும் நாவின் கூர்மையாலும் ஏற்படும் நாவின் கெடுதியை பற்றி முறையிடாத எந்த பாகமும் உடலில் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறுகின்றார்கள். இந்த செய்தி பைஹக்கி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ நாவை அடக்கி நாம் வாசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த உறுப்பையும், அதாவது நாவையும், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற உறுப்பையும், அதாவது மர்ம உறுப்பையும் தவறாக பயன்படுத்தாமல் நல்ல காரியங்களில் மட்டும் எவர் பயன்படுத்துகின்றாரோ, பயன்படுத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, அவர் சுவர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸிலே நம்மால் காண முடிகின்றது. அப்போ நாவை நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கோ, அடுத்தவர்களை பற்றி அவதூறுகள் சொல்வதற்கோ, அடுத்தவர்களை பற்றி கோல் மூட்டுவதற்கோ அந்த நாவை பயன்படுத்துவது கூடாது. ஆனால் பெரும்பாலான நபர்கள் புறம் பேசாமல், கோல் மூட்டாமல், அவதூறு சொல்லாமல் அவர்களால் நாட்களை கழிக்கவே முடியவில்லை. அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நரகத்தில் மனிதனை அதிகமாக தள்ளக்கூடிய காரியங்களில் ஒன்று இந்த நாவுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நாவை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். தேவையான பேச்சுக்களை கூட அளந்துதான் பேச வேண்டும், தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதே கூடாது. நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், நல்ல நூல்களை வாய்விட்டு நாம் படிக்கலாம், நல்ல யோசனைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லலாம், நல்ல வார்த்தைகளை நாம் பேசலாம். இது போன்ற காரியங்களுக்கு மட்டும்தான் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும்.
புறம் பேசுகின்ற, கோல் மூட்டுகின்ற, அவதூறு சொல்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமானால் அந்த நேரத்தில் தனிமையில் சென்று நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தியானம் செய்ய வேண்டும். இறைவனை நாம் தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்தால் நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். பெரும்பாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருவதும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் வருவதும், சகோதரர்களுக்கு மத்தியில் சகோதரிகளுக்கு மத்தியில் அண்டை வீட்டாருக்கு மத்தியில் பிரச்சனைகள் தோன்றுவதே இந்த நாவின் மூலமாகத்தான். ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள், அதை வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாவை அடக்கி வாழ்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தொல்லைகளை விட்டும், குழப்பங்களை விட்டும், பிரச்சனைகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும், வருங்கால நம்முடைய சந்ததிகளையும், சகோதர சமுதாயத்தவர்களையும் அல்லாஹு பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.